ஹலோ வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு ஒரு சூப்பரான முட்டை குழம்பு ரெசிபி தான் வாங்க எப்படி செய்ததுன்னு பார்ப்போம் கடாயில என்ன சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்ப ஒரு பிரிஞ்சியில பட்டை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா வதக்கி விட்டுடலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்டை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிடலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம முட்டையை அப்படியே சேர்க்க போறது இல்ல ஆம்லெட் மாதிரி செஞ்சு அதை கட் பண்ணி தான் சேர்க்க போறோம் வாங்க ஆம்லெட் ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்துல ஒரு நாலு முட்டை இந்த மாதிரி உடைச்சு எடுத்துக்கலாம் இப்போ முட்டையெல்லாம் உடைச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்ப ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் முட்டை ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம தோசைக்கல்ல கல்ல போட்டு ஆம்லெட் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கல்ல இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஆம்லெட் கீழே மட்டும் லைட்டாக வெந்த உடனேயே இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிடலாம் அப்போ தான் ஒட்டிக்கிறோம் இல்லைன்னா ஒட்டாது உள்ள அதனால தான் இந்த மாதிரி பாதி வெந்த உடனே இந்த மாதிரி ரோல் பண்ணணும் இந்த மாதிரி ரோல் பண்ண உடனேயே உள்ள நல்லா வேகிறதுக்காக மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருலாம் அப்படியே கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருலாம் இப்ப நல்லா முட்டை நல்லா வெந்திருச்சு இப்ப நம்ம அதான் பீஸ் போட்டுடலாம் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஏற்கனவே குழம்பு ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த குழம்புல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆம்லெட் முட்டையை இதுல ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் போட்ட உடனேயே நம்ம லைட்டா மிக்ஸ் பண்ணி விடணும் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன உடனேயே நம்மளுடைய ஆம்லெட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லியால போட்டு அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய எம்மியான டேஸ்டான ஆம்லெட் குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக முட்டை குழம்பு வைக்கிற மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஆம்லெட் போட்டு வைச்சா குழந்தைங்கள நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா முகிலாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ